அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே நாள்ல பல மடங்கு வியாபாரம் நடக்க வைக்கக்கூடிய சூப்பரா பலன் தரக்கூடிய ஒரு வியாபார விஷயத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இது இருக்கும். இப்ப இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு ஊதுபத்தி ஒரு 5 ரூபாய் நாணயமே எடுத்துக்கோங்க. ஒரு வெற்றிலையும் ஒண்ணு வாங்கிக்கோங்க, ஒரு பாக்கு ஒண்ணு வாங்கிக்கோங்க. பாக்குனா முழு பாக்கா இருக்கணும். சனிக்கிழமை சாயங்காலம் போல இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாய் பேசாம யார்கிட்டயுமே எந்த ஒரு பதிலும் சொல்லாம உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க அரச மரம் இருக்குது அப்படின்றத பாத்துக்கோங்க. அதுவும் கோவில்கள்ல அரச மரம் இருந்தது அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. வீட்டுல இருந்து கிளம்புறீங்க அப்படின்னா யார்கிட்டயுமே பேசாம ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அந்த மரத்துக்கிட்ட போயிடுங்க. இப்போ அந்த அரச மரத்துக்கு முன்னாடி வெத்தலை பாக்க வச்சிருங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தை முன்னாடி வச்சிருங்க. ஒரு ஊதுபத்திய கொளுத்தி வச்சிருங்க. அந்த அரச இலைய பார்த்து நீங்க வேண்டிக்கணும், நாளைக்கு நான் வந்து உங்களை எடுக்க வரேன், என்னுடைய வியாபாரம் வந்து பெருசா பெருகணும், என்னுடைய கடைக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், வியாபாரம் அதிகமா பெருகணும், இதே மாதிரி இன்னும் 2-3 கடை ஓபன் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை அவங்க கிட்ட சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துருங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் யார்கிட்டும் எந்த ஒரு வார்த்தையும் பேசாம ஸ்ட்ரெயிட்டா அந்த மரத்துக்கிட்ட போயிடுங்க. இப்ப அந்த அரச மரத்துல இருந்து ஒரு 2 இலைகளை நீங்க பறிச்சுக்கோங்க. எந்த ஒரு டேமேஜும் இருக்க கூடாது. இப்ப இந்த இலையை உங்களுடைய பூஜை அறையில வச்சுட்டு ஒரு சின்னதா ஒரு பிரேம் மாதிரி பண்ணிட்டு அந்த இலையை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய கலாப்பெட்டியில வைத்து விடுங்க. வெறுமனே வைக்காம ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேல இத விக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த இலைய வச்சதுல இருந்து உங்களுக்கு வியாபாரம் பெருகிட்டே இருக்கும். தினமும் இந்த இலைக்கு நீங்க ஊதுபத்தி கற்பூர ஆராதனை நீங்க காட்ட வேணும். நீங்க இந்த இலை வந்து காஞ்சி போச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அதோட பவர் அப்படியேதான் இருக்கும். சப்போஸ் இந்த இலை கிழிந்து விட்டாலோ ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா மட்டும் மறுபடியும் இதே மாதிரி சனிக்கிழமைகள்ல போயிட்டு நான் சொன்ன மெத்தட்ல பண்ணி மறுபடியும் ஒரு இலையை கொண்டு வந்து உங்களுடைய கல்லப்பட்டியில வச்சிருங்க. இப்படி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடைகள்ல வியாபாரம் பெருகும், தொழில் போட்டி எதுவுமே இருக்காது, உங்களுடைய வியாபாரத்துல நீங்க தான் கிங்கா இருப்பீங்க, உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் இந்த டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.